எல்லோருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க போகிறது, இந்த 2023 அவர்களுக்கு ஏற்படக்கூடிய திருப்பம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடத்தை மற்றும் ஆளுமை செவ்வாய் கிரகத்தால் நிர்வகிக்கப்படுது. இவர்கள் வலிமையானவர்களாகவும் எதிலில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றாங்க. இவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி காண்பதற்கும் இதுவே காரணமாக இருக்குது. இவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேச ராசிக்காரர்கள் அடையாளத்திற்கான சின்னம் ராம். இது நீண்ட கூர்மையான கொம்புகளை உடைய ஆடு வடிவத்தை கொண்டிருக்கும். இது அச்சமற்ற மற்றும் தைரியமான அணுகுமுறைக்கு வெளிப்படுத்துவதாக இருக்குது. இந்த சின்னத்தை போலவே இவர்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் விருப்பப்படி வாழ விரும்புவாங்க. அவர்களின் கொள்கை மற்றும் சித்தாந்தங்களின் சமசனம் செய்வதற்காகவே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவர்களுடைய உடல் அமைப்பு பொதுவாக தங்களை சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க விரும்புவார்கள். எந்த ஒரு பணியை செய்தாலும் அதில் நேர்மை மற்றும் சுத்தம் இருக்க வேண்டும் என நினைப்பாங்க. எப்பொழுதுமே எந்த செயலிலும் அவர்களின் கண்களும் காதுகளும் திறந்தே இருக்கும். மேச ராசிக்காரர்கள் முக அமைப்பு கவனத்தில் அவர்களின் புருவங்கள் மேல் நோக்கி வளர்ந்திருப்பதை நாம் காணலாம். அவர்களுக்கு என்ன பணி ஒதுக்கிட்டாலும் அவர்கள் அதில் முன்னுரிமைப்படுத்தி பாதுகாப்பாங்க. மேச ராசிக்காரர்களின் நல்ல பண்புகள் தான் அவர்களுடைய தனித்த அடையாளமாக இருக்குது. இது தவிர செவ்வாய் கிரகமே அவர்களின் ஆளும் இறைவன் என்பதால் அவசரமாக காரியங்களை நிறைவேற்றும் பழக்கமும் இவர்களுக்கு இருக்குது. அதே சமயம் இந்த ராசிக்காரர்களின் சிந்தனை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை திறன்களும் சரியான விதத்தில் இருக்கும். மேச ராசிக்காரர்கள் தேர்வு செய்யும் துறைகளில் நல்ல நிதி நிலையில் இருப்பாங்க. அத்தோடு இவர்கள் மிக சிறந்த கடின உழைப்பை மட்டுமே போட்டு முன்னேற்றம் காண்பாங்க. உதாரணமாக லாட்ரி மற்றும் பந்தயம் கட்டுவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு பெரும் வருமானத்தை ஈட்டிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இது தவிர இவர்கள் தங்கள் திறமைகளை எப்பொழுதுமே சோதித்து பார்க்கவே விரும்புவாங்க. நடிப்பு மற்றும் நடனம் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க. மேச ராசிக்காரர்கள் மிக எளிதாக கோபப்படுவாங்க. இவர்கள் மீது வீசப்படும் அவமானங்கள் அவர்களால் தாங்க முடியாது. பிடிவாதம் அதிகம் இருக்கும். பழிவாங்கும் எண்ணம், தவறுகளை ஒப்புக்கொள்ளாதது போன்ற குறைபாடுகள் இருக்கும். குடும்பத்துடன் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் மிகுந்த வெற்றிகரமாக இருப்பாங்க. வணிக வாய்ப்புகளை பொறுத்த வரையில் ரியல் எஸ்டேட், சொத்து, விளையாட்டு, சுரங்கம், நிலக்கரி போன்றவற்றை கையாளும் வர்த்தக துறையில் நல்ல வெற்றியை காண்பாங்க. இந்த துறையிலே அதிக தேர்வு செய்வாங்க. இவர்களுடைய காதல், அன்பு போன்றவை சற்று மனக்கசப்புடன் தான் இருக்கும். இவர்கள் விரும்பும் துணையுடன் நேரத்தை செலவிட தவறி விடுவாங்க. மேச ராசியில் பிறந்த பெண்கள் சற்று திமிர் கொண்டவர்களாக இருப்பாங்க. வழக்கமான நடவடிக்கைகள், பரிசு பொருட்களால் இவர்களை எளிதில் மகிழ்விக்க முடியாது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்கள் தங்கள் மனைவி சுறுசுறுப்பாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என நினைப்பாங்க. கணவன் மனைவி உறவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுடன் நல்ல பிணைப்பில் இருப்பாங்க. அது தவிர இவர்கள் சிம்மம், தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுடன் நல்ல உறவை பேணி காப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மேச ராசி என்பது ராசி சக்கரத்தின் முதல் ராசியின் அடையாளம் மற்றும் தலைமை நம்பிக்கை, ஆற்றல், ஆர்வம் மற்றும் உறுதிப்பாட்டை வழங்குகிறது. மேச ராசியின் முக்கிய பண்புகளில் ஒன்று. இந்த ராசிக்காரர்கள் பணிகளையும் விஷயங்களையும் மிக திறமையாக ஒழுங்கமைப்பாங்க. இது தரும் இந்த ராசி நெருப்பின் உறுப்பு என கருதப்படுது. மேச ராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இவர்களுக்கு உற்சாகமான உறவு இருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் வித்தியாசமான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியின் பண்பு கூறுகள் இந்த ராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருக்க விரும்புவாங்க என்பதை காட்டுகிறது. இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையில் மனக்கிளர்ச்சி உடையவர்கள் மற்றும் ஒவ்வொரு பணியையும் மிக வேகமாக செய்ய விரும்புவாங்க. அவர்கள் முடிவெடுக்கும் செயல்முறை விரைவானது, ஆனால் அவர்கள் முடிவெடுக்கும் சக்தி இல்லாததே காரணம்.
இவர்கள் மிக சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள், சிறந்த மனத்துடையவர்கள், போட்டியாளர்கள் மற்றும் எப்போதும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலுமே சிறந்தவர்களாக இருக்க விரும்புவாங்க. நெருப்பு அடையாளமாக இருப்பதால் நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள். உங்கள் மனதில் துணிச்சலுடன் எதையும் செய்ய விரும்புகிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கண்காணிக்காமல் கூட சில வேலைகளில் ஈடுபடுவீங்க. மேசராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தங்களை நிர்வகிக்க முயற்சிப்பில் ஈடுபடுவாங்க. அவர்கள் இயல்பாகவே ஒவ்வொரு பணிக்கும் பொறுப்பேற்றதை நோக்கி நகர்வாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் சிவப்பு நிறத்தை ஈர்ப்பாங்க. இவர்களை பாதித்த உங்கள் பேச்சு அவர்களுக்கு முன்னால் திறந்து வைத்திருப்பது அவசியம். மேச ராசிக்காரர்கள், நீங்கள் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள். அவர்களை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் நபர்கள், இத்துடன் ஆற்றல் நிறைந்த மக்கள் இவர்களை போற்றுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் காதலிப்பாங்க. அவர்கள் சில ஆற்றல் கொண்டவர்கள் மற்றும் சமூக விஷயங்களில் அதிக நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. மேலும் மேச ராசிக்காரர்கள் காணும் நபர்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்ளும் நேரம் எடுப்பாங்க. ஆனால் அவர்கள் அந்த நேரம் செலவிடுவதில்லை. மேச ராசிக்காரர்கள் யாரை நேசிக்கிறார்களோ இல்லையோ என்பது மிக விரைவாக தெரியும். அவர்கள் ஒரு உறவில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அவர்கள் தீர்மானிக்க அதிக நேரம் எடுக்காது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் உறவு நீடிக்கும் இல்லையா என்பதை மிக விரைவாக அறிவாங்க. இந்த உறவை முறித்து கொள்ளவும் அதிலிருந்து மிக விரைவாக விலகவும் அவர்கள் எந்த நேரமும் எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர் உணர்ச்சிகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு மதிக்கும் அத்தகைய நபர்களை நோக்கி ஈடுபடுவாங்க. அத்துடன் மேச ராசியில் உள்ளவர்கள் அன்பான மக்கள், சுத்தமான பேச்சு மக்கள், பொருள் விரும்புவோரின் பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. மேசராசியின் வாழ்க்கை துணைவி மற்றும் காதலியின் கூர்மையான ஊற்றுற்றல் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட நபர்களாக மாறிவிடுவாங்க. இவர்கள் கௌரவப்படுத்துவதை ரசிப்பாங்க. எல்லாவற்றையும் தனது சொந்தமாக செய்வது அவர்களை கவர்ந்தளிக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். அதே போல் அவர்களின் உணர்வுகளை பற்றி அக்கறை கொண்டவர்களும் தங்கள் உணர்வுகளை புண்படுத்தாத ஒருவரை துணைவியாராய் விரும்புவாங்க. ஆளுமை பற்றி பேசும்போது இந்த ராசிக்காரர்கள் அரவணைப்புடன் உள்ளன மற்றும் அவை நல்ல உதவியாளர்களாகவும் ஆதரவாளர்களாகவும் நிர்வகிக்கப்படுறாங்க. இந்த ராசியில் உள்ளவர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறாங்க. மேச ராசிக்காரர்கள் தங்கள் மனதுடன் மிகவும் நல்லவர்கள், எனவே அவர்களை எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. இந்த ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆற்றல் அவ்வளவு ஒரு புலிக்கு குறைவாக தான் இருக்கும். அதனுடனே இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலுமே மிகவும் அலட்சியமாக போட்டித்தன்மையுடன் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களாக இருக்க விரும்புவதில்லை. இது வீட்டில் சிறிய வேலைகள் அல்லது சதுரங்கம் விளையாடுவது. இந்த ராசிக்காரர்கள் பெரிதாக தேவையில்லை என்றாலும் நீங்கள் எதையும் செய்வதற்கு முன்பு சிந்தியுங்கள் என்று ஒரு பழமொழி இருக்கு. ஏனென்றால் இவர்கள் முதலில் வேலை செய்கிறார்கள், பின்னர் சிந்திக்கின்றாங்க. பலமுறை எந்த சிந்தனையும் இல்லாமல் முடிவு செய்கிறாங்க. அவரது அச்சமினைக்கு காரணம் அவர்கள் வழிநடத்தும் திறன் மற்றும் அவரிடம் காணப்படும் நம்பிக்கை. இந்த ஜாதகக்காரர்கள் எப்பொழுதுமே உண்மையான மற்றும் எளிமையான முறையில் மக்களுடன் பழக விரும்புவாங்க. இந்த ராசிக்காரர்கள் லக்னம் ஒருவரை காதலிக்கும் பொழுது தனது சிறந்த அன்பை வெளிப்படுத்துவதை உறுதி செய்வாங்க. இந்த ராசிக்காரர்கள் ஒருவரை நேசிக்கும் பொழுது அல்லது வெறுக்கும் போது அவர்கள் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக காட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த வெக்கப்படுவதில்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கை சுதந்திரம் இருக்கு. மேச ராசிக்காரர்கள் இதயத்தை வெல்ல ஒருவர் விசுவாசமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.